ஜென்மத்தை கடைதேற்றிக் கொள்ள என்ன உபாயம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த கல்வி கற்பது ஜென்மத்தை கடைதேற்றிக் கொள்ள வேண்டும், வினை சூழக்கூடாது. ஜென்மத்தை கடைதேற்றிக் கொள்ள வேண்டும் என்பது கல்வி. அந்த கல்வி என்ன? யோகம் செய்வதா? இல்லை. அந்த கல்வி வள்ளுவனே சொல்வான், கற்றதனால் ஆய பினன்குள் வாழறிவன் நற்றால் தொடர்ன. கற்ற கல்வியே தூய அறிவடி. வாழறிவன தூய அறிவடிவானவன், தூய அறிவடிவாக உள்ள கடவுளின் திருவடியை, ஞானிகள் திருவடியை பூஜைன்னு சொல்வான். அதான் கல்வின்னு சொல்வான். அது ஞானிகளை பற்றி புரிந்து கொள்ளவன், ஞானியை பூஜிக்க வேண்டும் நினைத்தாலே கல்வி கட்டுவிட்டான். சாக கல்வி அது. சமுதாய கல்வி, பட்டம் பெறுகிறான். என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டால் எம்ஏ படிச்சிருக்கேன், பிஏ படிச்சிருக்கேன், பிகாம் படிச்சிருக்கேன், அப்படியே தொழில்கல்வி படிச்சிருக்கோம். அப்போ அது இருக்குதுன்னா வாழ்க்கைக்கு கல்வி வேண்டும். தொழில் செய்வதற்கு கல்வி வேண்டும். அந்த கல்வி துணை கொண்டு நம்பி இருக்கக்கூடிய மனைவி மக்கள் சார்ந்தவர்களுக்கு பாதுகாவலாக இருப்பதற்காக இந்த கல்வியை பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அதுவே பிரச்சனை வந்துடும். எதுவாக இருந்தாலும் கற்று இருந்தால் என்ன, பணம் இருந்தால் என்ன, உடல் ஆரோக்கியம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். முன் செய்த வினை இல்லை என்றாலும் தோல்வி வந்துவிடும். ஆகவே அவர்களும் அந்த திருவள் பூஜை செய்து பழக வேண்டும். காலையில் ஒரு 5 நிமிஷமாவது, நேரம் இருக்காதும்பாங்க, 5 நிமிஷமாவது உட்காந்து நாமத்தை சொல்லணும். மாணிக்க வாசக அகத்தீசான்னு சொல்லணும், அகத்தீசா நந்தீசான்னு சொல்லணும். ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பூஜை செஞ்சோம்னா வாழ்க்கையின் முன்னேற்றம் அடையலாம். சிந்திக்கிறார், எதையும் முன்னமே உணர்த்தப்படும். பெரியவங்க இல்லையா, பெரியவங்க உணர்த்துவார்கள். ஆகவே அதுபோன்ற ஞானிகளை வணங்கி இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, ஞானிகள் துணை இல்லாமல் முடியாது. அடுத்து இவன் ஞானிகளுக்கு தான் இந்த துறையை தான் தெரியும் அல்லவா. ஆரம்பத்திலிருந்தே முன் செய்த நல்வினை காரணமாக பூஜை தான் செய்து வருவான். மேலும் இவருக்கெல்லாம் படிப்பு இருக்காது. படிக்க என்ன ஆகும்? கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். அதில் என்ன சொல்லியிருக்கிறான், இதில் என்ன சொல்லியிருக்கோம், அதை பற்றி என்ன இருக்கும், இதை பற்றி என்ன இருக்குன்னு சிந்திச்சே இருப்பான். கடைசியில் 45, 50, 60 வயசுன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். வெறும் பையாவை அவன் போவான் கை நட்டு, அகத்தீசா நந்தீசா திருமல தேவான்றான். அவன் முன்னேறிட்டே போவான். அவன் நேருக்கு தொடர்பு. இவன் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பான். இதுதான் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்துனான். இவன் ஆராய்ச்சி பண்ணிட்டு காலத்தை வீணாக்குவான். அவன் கடை தேருவான். அவன் போவான் அகத்தீசனை பூஜை போயிட்டே இருப்பான். அதிலிருந்து தப்பிக்க வேணும்னு சொல்கிறார் ஆசான். சொல்வது அதிலிருந்து தப்பித்தேன். கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தன. செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தன. செல்வம் வந்தால் என்ன செய்யும், அதை பாதுகாக்கணும். செல்வம் வந்தால் சில பேருக்கு திமுர் வந்து ரொம்ப அடக்கம் இல்லாமல் இருப்பான். பெரிய வசதி உள்ளவங்களாம் இருப்பாங்க, பேச ஒன்றுமே தெரியாது, அப்படியே சும்மா சாதாரண அப்படி லேசாக இருப்பான். ரொம்ப ஆடம்பரை செய்ய மாட்டார். அப்படி அதுதான் ரொம்ப உயர்ந்த பண்பு. செல்வம் இருந்தாலும் வெளியே தெரியாது, அடக்கமாக இருப்பான். சிலருக்கு அறியாமை உள்ளவர்களுக்கு செல்வம் சேர்ந்தால் இந்த ஊர்ல எவன்டா அந்த ஒரு திமிரு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.